நம்ம பார்க்க போறோம். குடமிளகாய் அலை செஞ்ச ஒரு அருமையான புளிக்கறி தாங்க. இது எல்லா விதமான சாதம் ஆகட்டும், சப்பாத்தி ஆகட்டும், பரோட்டா ஆகட்டும், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு வந்து இங்கே ரெண்டு பெரிய குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா ஒரு தக்காளி மீடியம் சைஸில். ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுக்கலாங்க. புளி எந்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ புளிக்கறி பண்ணுறதுக்கான பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகி வந்ததுமே நாம் இதில் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன். இது கிராக் ஆகி வந்ததுமே நாம் இதில் கருவேப்பிலை 1 ஸ்ட்ரிங் சேர்த்துக்கலாம், அதாவது 1 கொத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. குடமிளகாய் பார்த்தீங்கன்னா அது குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். ஸோ அதையே கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்னு பாருங்கள். அந்த மெத்தடில் தான் நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ ஆனியனை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாங்க. ஆனியன் வந்து ஒரு 1/2 குக் அளவுக்கு, அதாச்சும் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி உள்ள கலர் வரும்ல, ஸோ அந்த கலர் வந்ததுமே நாம் இதில் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல ஒரு மீடியம் சைஸு, அதையும் சேர்த்து வதக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி சேர்த்தாச்சு. நார்மலாக வந்து புளிக்கறி பண்ணும்போது கத்தரிக்காய் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா வந்து குக்கும்பர் ரா மேங்கோ வச்சு செய்வாங்க. பட் இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் கொஞ்சம் டேஸ்டியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். அந்த குடமிளகாய் வந்து நல்லா குக் ஆகி சாப்பிட்றதுக்கே ஜூஸியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குனதுமே நாம் இதில் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். எல்லாமே கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான், ஸோ ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ 2 குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கோம், அதை தான் சேர்த்துட்ருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்க போகிறதெல்லாம் இல்லை, இந்த ஆயிலே தான் நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஆயிலில் தான் கொஞ்சம் நேரம் வதக்கி நம்ம குக் பண்ணி எடுக்கணும். ஃபைனலாக நாம் இதில் சேர்க்க போகிற புளி தண்ணி மட்டும்தான் இதில் வந்து லிக்யூடாக நம்ம சேர்க்க போகிறது. இப்போ இது வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு, அதில் பார்க்கும்போதே தெரியும் இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம். காரம் வேணும்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுமே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளும், அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்து வதக்க போகிறோம். அதையும் கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறோம். அப்புறமா காரம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவும் சேர்த்ததுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். நீங்கள் வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். பிகாஸ் வந்து புளிக்கறினாலே கொஞ்சம் காரமும் புளிப்பும் தூக்கலாக இருந்தால் தான் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு, அதாவது இந்த மசாலா தூளோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் புளி ஊற வச்சுருந்தோம்ல, ஸோ அதை கரைச்சி அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த புளி தண்ணி வந்து சேர்த்ததுமே அதில் ஒரு அழகான ஷைனிங் கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு இல்லை அந்த புளிக்கறிக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறது வரைக்குமே நாம் குக் பண்ணி எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த லிக்யூட் போதும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் அதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட குடமிளகாய் புளிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நான் இப்போ சர்விங் போலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும் போல இருக்குல்ல. அண்ட் இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த குடமிளகாவோட வாசனையாகட்டும், அந்த புளிப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து பிரியாணியிலேருந்து ஒயிட் ரைஸ் வரைக்கும்
நம்ம சைடிஸாக எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக இதில் கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன் போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா அதோட ஃப்ளேவரே தனி தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டாச்சு. இதோட சேர்த்து நாம் சாப்பிடும்போது அந்த ஃப்ரைட் ஆனியன் சியூ பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், ஹிட் த பெல் ஐகான் அண்ட் நெவர் மிஸ் எனி அப்டேட்ஸ்.